சார் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து விஜய் சார் வந்து எலெக்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா அதில் வந்து விஜய் சார் வந்து கேம்பெயின் திறக்கட்டுமா மைக் எடுக்கட்டுமா சொல்லி பாடிருக்காரு மைக் வந்து சீமான் சார்னுடைய சிம்பிள் இல்லையா சோ இப்போ வந்து மறைமுகமாக அவர் வந்து அதை என்ன சொல்ல வராரு சீமான் சர்க்கு வந்து சப்போர்ட்னு சொல்ல வராருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்கெல்லாம் அதுக்கு உண்டான விதை போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம தான் விதை போட்டது சீமானும் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தாங்கன்னா இருக்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாம் தமிழருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள வாரி சாட்சிகளே இருக்குது இப்போதைக்கு வந்து ஒரு நியூ ஜென்ரேஷனில் வந்துட்டு புது ஆட்சி வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ அவர் தனித்து நிற்கிறார் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது மிகப்பெரிய கட்சி எதுன்னு கேட்டாக்கா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் இப்போ காங்கிரஸ்ல இருந்து அதை வந்து அறிக்கையாவே கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ வந்து பெட்ரோல் டீசலும் குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் கேஸ் ரேட்டுமே நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ப்ரொமோஷனாகவே அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆயிரம் ரூபா வைக்கிற ஒரு சிலிண்டர் வந்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுவாய்க்கு தராங்கிறது ஒரு குறைப்பா பிஜேபி தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சார் ஏன் வந்து காங்கிரஸ் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க நீங்க எதுக்காக ஆட்சிக்கு வரீங்க ஒரு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ஸ்ரீ சித்தர் அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசி இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா சோ இதுல வந்து அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் அண்மைய நாடு அனைத்து வராய் வர ஆசைப்படுகிற மாட்டோம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து விஜய் சரும் வந்து எலெக்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போவே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு சீமான் சரும் விஜய் சரும் கூட்டணி வச்சா வந்து பயங்கர ஹிட் ஆயிரும் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா அதில் வந்து விஜய் சார் வந்து கேம்பெயின் திறக்கட்டுமா மைக் எடுக்கட்டுமான்னு சொல்லி பாடி இருக்காரு மைக் வந்து சீமான் சார்னுடைய சிம்பிள் இல்லையா ஸோ இப்போ வந்து மறைமுகமாக அவர் வந்து அதை என்ன சொல்ல வராரு சீமான் சருக்கு வந்து சப்போர்ட்னு சொல்ல வராருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ சீமான் வந்து அவரோட என்ன என்னன்னா நம்ம தனித்து நிற்கணும் தனித்து தான் ஆசையை பிடிக்கணும் தனித்து தான் நிற்கணுங்கிற அந்த ஒரு கொள்கையோடு அவர் போயிட்டு இருக்காரு இப்போ விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம அரசியல் கலங்காண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போ அந்த சிங்கிள் அவர் விஜயோட பாட்டோட அந்த சிங்கிளில் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம இப்போ எல்லாரும் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா சீமானம் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்து பயணிச்சா நல்லா இருக்கணும் எல்லாம் அதுக்கு உண்டான விதை போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம தான் விதை போட்டது சீமானம் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சாங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இங்கே அரசியல் மாற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய்யை எடுத்துக்கிட்டாக்கா அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் அவரோட எண்ணமாக இருக்குது சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் இப்போ அவரோட பலம் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா இதை நான் பல டைம் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன் சீமான் இந்த டைமில் நிற்கிறாரு இவருக்கு ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் இருங்க அவருக்கு என்னென்னா அவர் கண்டிப்பாக ஒரு அவர் மூலியமாக இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள் வந்து நம்ம இது பாராளுமன்றம் போனாக்கா ஆகும் தமிழ்நாட்டில் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ம மறுமலர்ச்சி கிடைக்கும் அடுத்து என்ன ஆகும் ஈழத்தமிழர்கச்சனா ரொம்ப கொண்டு இங்கே வேலை செய்கிறவர் அதை பற்றி பேசுகிறவர் அதுக்கான முனைப்பில் இருக்கிறவர் யாருன்னு கேட்டாக்கா சீமான் இப்போது சீமானும் சரி விஜயும் சரி உங்களுக்கான எண்ணம் என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நீங்கள் வரீங்க நீங்கள் இன்னி சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை இவங்க ரெண்டு பேருமான நோக்கம் அது அதுதான் நம்ம மற்றவங்களை குறை சொல்கிறக்கு இல்லை இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது நம்ம பேசுகிறனால அதை பேசுவோம் இப்போ விஜயும் சரி சீமானும் சரி உங்களோட நோக்கம் என்ன மக்களுக்கு நல்லது செய்யணும் இருக்கிற அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நேரத்தில் நான் பல டைம் நான் அவர்கிட்ட விஜய்க்கு நாம் நம்ம தெரியப்படுத்துறது என்னென்னா சீமானுக்கு ஆதரவு தெரியுங்க சீமானை ஏன்னா ஆதரவு தெரிஞ்சோம் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை எந்த இதை எலெக்ஷன் வச்சால் நம்ம ஆட்சி பிடிக்க போகிறது இல்லையா அறாணமன்றரை போக போகிறாங்க உண்டான நீங்கள் ஒரு ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்க அங்கே போவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அது சார்ந்து இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் அவர் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நம்ம என்ன நினச்சோமோ அப்போ அதுதான் நடந்திருக்கு என்ன சொன்னமோ அதுதான் நடந்திருக்கு இப்போது சீமானுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்ததும் அந்த பாட்டு மைக் சின்னத்தை இல்லைன்னா மைக் சின்னத்தை பற்றியெல்லாம் பேசணும் அவசியம் இல்லை மைக்கை பற்றி பேசியிருக்காங்க கண்டிப்பாக சீமானுக்கு விஜய் அவர்கள் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க கண்டிப்பா சீமான் அவர்கள் அங்கே கண்டிப்பா பறிப்பாரு அதான் அதுக்கான அர்த்தம் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாம் தமிழர்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள வாரிசாட்சிகளே இருக்குது இப்பதைக்கு வந்து ஒரு நியூ ஜெனரேஷன்ல வந்துட்டு புது ஆட்சி வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இப்போ அவர் தனித்து நிக்கிறார் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் சீமான் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்றைக்கி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கண்டிப்பாக இருப்பார் இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மைல்கெல்லாம் அமையும் இந்த பாராளுமன்ற தேர்தல் அமையும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது மிகப்பெரிய கட்சி எதுன்னு கேட்டாக்கா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் இங்கே அவருக்கான இப்போது வர இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பாராளுமன்ற கதவை அவர்கள் வேட்பாளர்கள் கண்டிப்பாக கதை தட்டுவாங்க இவங்க இங்கேருந்து நாம் தமிழர் கட்சி மூலிமா எம்பி அங்கே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக போவாங்க ஓகே அப்படி வராங்கன்னு பொழுது இப்போ ரெண்டாவது பெரிய கட்சி வந்துட்டு நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஏடிஎம்ஜேலாம் வராதுங்களா இப்போ இதுதான் அதிகமாக வரும் நீங்க சொல்றீங்களா இப்போ இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இளைஞர்களோட எழுச்சி அதிகமாக இருக்குது இப்போ அண்ணாமலையா இருந்தாலும் சரி நம்ம இவர் சீமானா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா இப்ப இளைஞர்களோட அந்த பலத்தை வந்து ரொம்ப பக்கம் வசமாக்கி வச்சிருக்காங்க இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேன்னா அது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள்ளே அந்த உள்ள அந்த ஜனங்களோட மனநிலை என்னென்னா நீங்கள் என்ன தான் அவங்கள மைண்டை பிரைன் வாஷ் பண்ணாலும் அவங்க போய் அவங்க திராவிட கட்சிக்கு தான் போடுவாங்க அவங்கள மாற்ற முடியாது இப்போது அந்த எண்பதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா கண்டிப்பாக சீமானையும் சரி இவர் அண்ணாமலையும் சரி இவங்க ரெண்டு பேரும் இளைஞர்கள் பட்டாளத்தை தன் வொசமாகக்கிறதுக்கு உண்டான எல்லா உத்திகளையும் பண்ணுறாங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேச்சாற்றலும் சரி திறமையும் சரி ஊழல் கரை ரெண்டு பேருமே ஊழல் கரை இல்லாதவங்க அப்பள கேட்டுற இல்லாதவங்க அதனால் இவர்கள் பக்கம் இளைஞர்களோட படை இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணுறது யாருன்னு பார்த்தாக்க இளைஞர்கள் தானே இளைஞர்களோட ஓட்டு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய அளவில் ரோல் பண்ணுவாங்க சீமான் சார் வந்து இங்கே நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து உண்மைதான் ஆனா வந்து முன்னாடி வந்து அவருக்கு விவசாய சின்னம் இருந்துச்சு இல்லையா இருக்கும்போது வந்து அப்பவே நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா வந்து சீட் வந்து ஒரு சீட் கூட கிடைக்கல இல்லையா ஆனா இப்போ வந்து சின்னமும் மாறிடுச்சு இல்ல இப்போ வந்து சின்னம் மாறினது வந்து எதனா இந்த அவங்களுக்கு ஓட்டு போடுறது எதனா வந்து கஷ்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா இல்ல ஒருத்தன் வந்து ஒரு நாட்டு ஆளணுமோ இல்ல ஒரு விஷயத்தை அவன் பிடிக்கணுமா இது அவனுக்காக நான் விதிக்கப்பட்டது அப்படின்னாக்கா அதை யாராலும் மாற்ற முடியும் என்ன தடை பண்ணாலும் யாராலும் அதை மாற்ற முடியும் இப்ப சூரியன் உதைக்கிறத மாற்ற முடியுமா அந்த மாதிரி நிலவு ஒதுக்கிறது மாற்ற முடியுமா மேகத்தால் வேணால் அந்த நேரத்தில் வேணா அதை கடந்து போக முடியுமா ஒழிய மற்றபடி சீமானோட வளர்ச்சியும் சரி அசுர வளர்ச்சியும் சரி சீமானோட அதுக்கு ஒரு தடையாக இருக்கலாம் இல்லை அந்த அவரோட சின்னம் தான் சின்னத்தை முடக்கினாக்கா இதாயிடும் அது என்னவோ இருந்துட்டு போகுது என்ன சின்னம் கொடுத்தாலும் கண்டிப்பாக சீமான் அவர்கள் வெற்றி களம் காண்பது உறுதி அதில் இருந்து மாற்ற கருத்தும் கிடையாது அவர் சார்ந்து இப்போது நம்ம சீமானை எடுத்துக்கிட்டாக்க சீமான க கட்சியில் இருக்க வேட்பாளர்களே ஒரு சிலர் வந்து நம்ம அவங்க வென்று வரணும்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான ஒரு சில வேள்விகளையும் நம்ம தனிப்பட்ட முறையில் சென்றிருக்கோம் கண்டிப்பாக இந்த பாராளுமன்றத்தை அவங்களுக்கு ஒரு மயில்கல்லாக இருக்கும் பாராளுமன்றத்தை அவங்க கதவை தட்டுவாங்கிறது என்னோடய எண்ணம் என்னோடய வாக்கு பார்ப்போம் புறத்துல பார்ப்போம் இப்போ வந்து எலெக்ஷன் வர இல்லைங்களா பிஎம் எலெக்ஷன் ஸோ அதில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க சார் இப்போ கருத்து கணிப்புன்னு நீங்கள் சொல்லிங்க நம்ம கருத்து கணிப்பு சொல்கிற அளவுக்கு நான் மீடியாவோ மற்ற பிரிண்ட்டு எதோ கிடையாது நம்மளது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வரும் மாந்திரிகர் என்னோட இது என்னன்னா வாக்குப்படிதம் தெய்வ பழத்தோட வாக்குப்படிதம் நம்ம சொல்கிற கருத்துங்கிறது வந்து அது வந்து வாக்கு வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ வர பாராளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி இது இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ போட்டி மெயினான இவங்க ரெண்டு பேர்த்துக்கிடையில் தான் இப்போ போட்டியாக இருக்குது இப்போது இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணி தான் கண்டிப்பாக அந்த டைம் வெற்றி வாய்ப்பு சொடி பிரதமராக மோடிஜி அவர்கள் தான் பிரதமர் பதவி ஏற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுதான் உண்மையும் கூட இப்போ வந்து ஓவராலாக இந்தியாவிலேயே சொல்லும்போது வந்து பிஜேபின்னு சொல்கிறீங்க பட் தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் சப்போர்ட் இப்போ வளர்ந்துட்டு இருக்க எல்லாருமே கண் கூட பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறத விட இப்போ இந்தியா அளவில் எடுத்துகிட்டாக்கா இந்தியாவில் இப்போ இங்கே நமக்கு சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் இந்தியா லெவலில் அவங்க பெரிய லெவலில் ஒரு நானூறு சீட்டு எடுக்கிறாங்க முந்நூறு முந்நூத்தொம்பது சீட் எடுக்கிறாங்கன்னு இப்போ அவங்க தானே அறிய உட்கார போகிறாங்க அதனால தமிழ்நாட்டில் சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறது இங்கே கேள்வி கிடையாது தமிழ்நாட்டில் சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கான கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா அவங்களுக்கு இங்க அதுக்குண்டான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நான் ஏன் வந்து இப்படி சொன்னிங்கன்னா இப்போ வந்து கூட்டணி வச்சிருக்கிறது காங்கிரஸும் டிஎம்கேவும் தான் கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி என்னும் பொழுது இப்போ வந்து பிஜேபி வந்து பாமக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க வெயிட் வந்து இவங்க மாதிரி பொழுது அவங்க தான் வருவாங்க அப்படின்னு நம்புறீங்களா இப்ப நீங்க கேட்க வர கேள்வி என்னன்னா டிஎம்கே இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்னா தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் கூட்டணி டிஎம்கே தான் அறுதி பெருமான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா டிஎம்கே பெரிய ரோல் பண்ணுவாங்க அவங்களுக்கு பெரிய சீட்டு கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க டிஎம்கே தான் மெயினாக இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் அவங்க தான் அவங்களோட மெயின் ரோல் தான் இங்கே இருக்கும் சீமான் சரி வந்துட்டு பிஜேபிக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் கிடையாது பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை இல்லையா ஸோ இவங்க ரெண்டு பேர் வருவாங்களா ஒரே நேரத்தில் இவங்க ரெண்டு பேர் வருவாங்களா இல்லை பிஜேபி கண்டிப்பாக அவங்களும் இந்த டைம் வந்து பாராளுமன்றத்துல ஜெயிச்சு கண்டிப்பாக அவங்க அவங்களும் பாராளுமன்றம் செல்வது அவங்களோட எம்பி வந்து பாராளுமன்றம் செல்வதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் உறுதியாக இவருங்க நம்ம இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக அங்கே வெற்றி வாய் சொல்லி இங்கே பாராளுமன்றம் போவார் கண்டிப்பாக பாராளுமன்றம் போனாக்கா கண்டிப்பாக இவர் மந்திரியாகிறது அது உறுதி அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவர் இதே மாதிரி நாம் தமிழர் மாதிரி இப்போ திரு அண்ணாமலை அவர்களும் ஜெயிச்சு இங்கே பாராளுமன்றம் போகிறதுக்காண்டு அது சார்ந்த ஒரு சில மாந்திரிக வேலைகளும் நம்ம அதுக்குண்டான ஒரு சில முன்னேற்பாடுகளும் நம்ம செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கான பல ஒரு ஒரு பலமான ஒரு ஆட்கள் அது இல்லாமல் வந்து நாட்டில் இந்த தமிழகத்துக்கும் சரி ஈழத் தமிழர்களுக்கும் சரி ஒரு விடிவு காலத்துக்கு இவங்க ஒரு மறுமலர்ச்சியாக இருப்பாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் போகிறதுல ஒரு நல்ல விஷயம் தானே இளைஞர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ பிஜேபி தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோங்களேன் சார் ஏன் வந்து காங்கிரஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் காங்கிரஸ் வரமாட்டாங்கன்னு சொல்லியே நான் இப்போது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி நம் பொதுவாக நம்ம என்ன கே நீங்கள் எதுக்காக ஆட்சிக்கு வரீங்க ஒரு சாமானியனோட அவனோட கஷ்ட நஷ்டத்தை இப்போ தீர்க்குறக்கும் அவனோட வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கும் தான் இங்கே அரசனும் ஆட்சியாளர்களும் நமக்கு தேவை இப்போது காங்கிரஸ் நம்ம வரமாட்டாங்கன்னு சொல்ல காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி இவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு சாமானியனோட தேவை என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாமானியன் ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னா அவனுக்கு வேலைக்கு போகிறதுக்கு பெட்ரோல் அதுதான் மெயின் இது அடுத்தது வீட்டில் அவன் சமைக்கிறதுக்கு சிலிண்ட்ரு இன்றைக்கி ரூபா கொடுத்து அவன் வாங்குறவன் ஒரு முந்நூறுரூவா கொடுத்து சிலிண்ட்ரு வாங்க முடியும் எத்தனையோ குடும்பம் கஷ்டப்படுது இப்போ ஒன்றும் இல்லை இவங்க இந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி மக்களோட ஓட்டை அறுவடை பண்ணணும் இல்லை பெண்களோட ஓட்டை அறுவடை பண்ணணும்னா இது ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்தினாவே ஆட்டோமேட்டிக்காக அரியணையில் கண்டிப்பாக அமரலாம் இப்போ ராஜீவ் இப்போ ராகுல் காந்தியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வாக்கு கொடுங்க இது மாதிரி ஒரு சிலிண்டரோட விலையும் ஒரு ஐநூறுவாய் ஆக்குறேன் நான் மக்களுக்கு நான் இல்லை நான் ஃப்ரீயாக கூட கொடுக்குறேன் பெட்ரோல் இந்த மாதிரி நான் இதை இதை கான்ஸ்டன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களால யாருனாலையுமே இவங்க அந்த உறுதியான இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாமானிய இவங்க என்ன கொடுத்துருக்காங்க இப்போ வந்து காங்கிரஸ் உட்டிஎன்டி அவங்க கூட்டணியில் இருக்காங்க ஏன்னா இப்போ நாங்கள் வந்து அப்படி தான் விலை குறைக்கிறோம் சிலிண்டர் விலையும் குறைக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிலிண்டர் விலையை குறைக்கும் பெட்ரோல் டீசல் விலை ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஜேபி பத்து வருஷமாக இருக்கும் போது தானே இந்த விலையுமே இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ இல்லைல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம அதுக்குள்ளே அந்த அரசுகளுக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா மானியம் அவங்க கொடுக்குறோம் மானியத்தோட அமௌண்ட்டை வந்து இங்கே கொடுத்துறாங்க இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறதுனா இவங்க என்ன அந்த கொடுத்த மானியத்தை அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட அக்கௌண்ட்டில் போட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் மானியம் கொடுக்குறது எல்லாத்தையுமே அக்கௌண்டில் கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த மானியங்கிற அந்த கதையே வேண்டாம் கொடுக்குறது டைரெக்டாக இப்போ என்னென்னா ஒரு சிலிண்டர்னா ஒரு சிலிண்டர் ஒரு ஐநூறுரூவானா ஐநூறுரூவா அது சாமான்யம் கொடுத்து வாங்குறதுக்கு உண்டான சக்தி இருக்கும் அதுவே கொடுத்து வாங்க முடியாதுன்னு இங்கே பல குடும்பம் கஷ்டப்படுது அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சாமானியனோட விஷயத்தில் அவன் அடித்தட்டு வர்க்கத்தை இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்கள கவனம் சொல்லுவாங்க பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு வாக்கு கொடுத்தாக்க நான் குறைக்கிறேங்கிற விஷயம் கிடையாது இந்த ரேட்டுக்கு நான் தரேன் நீங்கள் வாங்கிக்க மக்கள் பயன்படுங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நானாக இருந்தால் கூட நாளைக்கு கண்டிப்பாக அவங்கள்தான் ஓட்டு போடுவேன் நீங்கள் மக்களோட துயரை யார் துவைக்கிறாங்களோ அவங்க அதுதானே நமக்கு வேணும் ஆனா வந்துட்டு இப்போ காங்கிரஸ்ல இருந்து அதை அறிக்கையாவே கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ வந்து பெட்ரோலும் பெட்ரோல் விலையும் வந்துட்டு சம் பெர்சன்டேஜ் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இது பெட்ரோல் டீசலும் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அண்டு கேஸ் ரேட்டுமே நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ப்ரொமோஷனாவே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே பொதுவாகவே சொல்றது குறைக்கிறேன் குறைக்கிறோங்கிறது இங்கே விவாதமே தேவை கிடையாது என்ன இதுக்கு மக்களுக்கு தரீங்கன்னு இப்போ குறைக்கிறேங்கிறது இப்போ ஆயிரம் ரூபாய் வைக்கிற ஒரு சிலிண்டரை வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தராங்கிறது ஒரு குறைப்பா இல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு தருங்க அவனுக்கான என்ன தேவை அவனுக்கு அவனால் வாங்க முடியும் அவனோட சக்தி இருக்கான் எல்லாருமே இங்கே அம்மாவையும் அதானியும் கிடையாது இல்லையா அடுத்தட்டு மக்கள் என்ன பண்ணுவான் ஒரு வேறு சோகப்பாட்டுக்கு இங்கே கஷ்டப்பட்டுருக்கான் அவனோட துயரத்தை கிடைக்க என்ன வழியோ அதைத்தான் பார்க்க சொல்கிறான் மற்றபடி குறைக்கிறேங்கிறது ஒரு விவாதம் கிடையாது இந்த விலைக்கு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னால் தான் அதைத்தான் நான் முன்வைக்கிறேன் வைக்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜேபி பத்தி இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் பேச தொடங்கியிருக்காங்க இல்லையா இப்போ வந்து இங்கேயுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு ஸோ வந்து இப்போ வந்து அவங்க வந்து அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட முடிச்சிக்கலாம் இல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வளர்ந்துட்டுருக்காங்க இப்போ பிஜேபி மாற்றத்தை கொண்டு வர முடியுமானா அண்ணாமலையால் இங்கே கண்டிப்பாக அவரால் தமிழ்நாட்டத்தில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வர முடியும் அண்ணாமலை நினச்சாரு அப்படின்னாக்கா இப்போ நம்ம சீமானும் விஜய்யும் பிஜேபியும் ஒன்றா இருந்தாங்கனாவே இன்னும் ஒரு பெரிய லெவலில் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் இங்கே ஈழத்தமிழர்களோட அவங்க படுற துயரம் ரொம்ப அந்த அப்புறம் படுற துயரம் ரொம்ப அதிகம் இப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பலம் இருந்திருக்கு ஆனால் மூணு முயற்சும் மூணு முக்கோணமாக இருக்காங்க இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இவர் ஜெயிச்சு வந்தார்னா கண்டிப்பாக ஒரு சில மாற்றத்தை கொடுப்பாரு இங்கே இன்னும் மேலும் தமிழகத்தில் இவங்க காலம் உண்டனும் இல்லை தமிழகத்தில் பிஜேபி மலரணும்னா அதுக்கு ஒரே வழி தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கு என்ன பண்ணலாம் அவங்களோட வாழ்க்கையில் மறுமலர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் இல்லை உலகம் பூரா இருக்காங்க உலகம் பூரா இருக்கவங்களுக்கு அவங்கள அவங்களுக்கான அந்த பட்ட கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு ஒரு விடிவு காலமாக ஏதாவது ஒன்று இவங்க முன்னேற்பாடை செஞ்சாங்கன்னா ஈழத்தமிழர்களோட விஷயத்தை பற்றி பெண் இன்னும் தேர்தலுக்குள்ளே அவங்களுக்கான ஏதாவது விடிவாளத்துக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை மட்டும் இல்லை இன்னும் பலர் வந்து இங்கேருந்து கண்டிப்பாக அவங்க நிற்கிற அனைத்து கேண்டிடேட்ஸும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்களுக்காக நீங்கள் வந்து நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ நன்றி